நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு வணக்கம். மக்களுடன் நாம், மக்களுக்காக நாம் என்கின்ற இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் ஊடாக இன்றும் நாம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்வடைகின்றோம். இன்றும் எங்களுடைய கலியரத்துக்கு நமது அழைப்பு ஏற்று வந்திருக்கின்றார் ஒரு அதிதி. இவரை யாரென்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படாது. ஏனென்றால் ஏற்கனவே பல்வேறு தளங்களிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கட்சி செயற்பாடுகளிலே இவர் தன்னை அர்ப்பணித்து உழைத்திருக்கின்றார். அந்த வகையிலே இவருடைய அறிமுகம் என்பது பெரிதாக தேவையில்லாடிலும் கூட நாங்கள் அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையும் இந்த இடத்திலே இருக்கிறது. ஆம், அவர் வேறு யாருமல்ல, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய யாழ் மாவட்ட மேலதிக நிர்வாக செயலாளராக இருக்கக்கூடிய, ரங்கன் என்று எல்லோராலும் அழைக்கப்படக்கூடிய ஐயாத்துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் அவர்களை இன்றைய நாளிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கூடாக உங்களுடைய சார்பிலே நானும் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் ரங்கன் அவர்களே. வணக்கம். ஆம், இன்றைய நாளிலே உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்றார். அவரிடம் பல்வேறுபட்ட வினாக்கள் எங்களிடம் இருக்கின்றன, எங்களுக்கான பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கின்றன. அவற்றை உங்களுக்காக உங்கள் சார்பிலே நான் அவரிடம் கேள்விகளை தொடுக்க ஆசைப்படுகின்றேன். பல்வேறுபட்ட கேள்விகள் இருந்தாலும் கூட நாங்கள் உங்களுடைய அறிமுகங்களை நிச்சயமாக இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சி கூட கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமையும் கூடத்தான். அதுவரை நீங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஜனநாயக வழிமுறையில் அரசியல் கட்சியாக அதனுடைய பரிமாணம் இருக்கு, இப்போதும் இருந்து வருவது இல்லையா? அந்த வகையிலே அதனுடைய செயற்பாடுகள் எல்லாம் இப்போதும் மக்கள் மத்தியிலே ஒரு மிக பிரபஞ்சமாக பேசப்படுகின்ற ஒரு கட்சியாக அதனுடைய செயற்பாடுகள் எல்லாம் இருந்து வருகிறது. அந்த நிலையில் நீங்களும் அதனுடைய ஆரம்ப காலம் தொடக்கம் இற்றி வரையில் மக்களுக்கான பணிகளை கட்சி சார்பாக முன்னெடுத்து வருகின்றீர்கள். அந்த வகையிலே இந்த கட்சிக்கும் உங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன? ஏன் இந்த கட்சியோடு நீங்கள் இவ்வாறான நெருக்கமான தொடர்புகளை வைத்துள்ளீர்கள் என்பதை நான் உங்களிடம் உங்கள் மூலமாக அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த ஈழ விடுதலை போராட்டத்திலே பல்வேறு இயக்கங்கள் ஆயுதம் ஏந்தி போராடி இருக்கின்றன. அந்த வகையிலே போராட்டங்கள் நடத்தப்பட்ட பின்னரும் 87ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு அனைத்து கட்சிகளுக்கு அனைத்து இயக்கங்களுக்கும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் செயற்பட்டு கொண்டிருந்த பொழுது, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியிலிருந்து செயற்பட்டு கொண்டிருந்த பொழுது செயற்பட்டு அதன் பின்னர் 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே மீண்டும் நாங்கள் இந்தியாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. அதன் பின்னர் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்த பொழுதும் பின்னர் அந்த ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணிக்குள்ள 2 அணிகள் உருவாகி அங்கே ஒரு கட்சிகள் மோதல்கள் அல்லது கருத்து முரண்பாடு உருவாகி அவர்கள் தங்கள் 2 அணிகளாக பிரிந்து செயற்படுகின்ற சமயத்தில் நாங்கள் அங்கிருந்து வெளியேறி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து நாங்கள் எங்களுடைய பணிகளை அரசியல் பணிகளை முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையில் அந்த அறிமுகம் என்பது அந்த வகையில் தான் இருந்தது. அதே போன்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்றது கட்சியினுடைய எங்களுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களும் இதே இபிஆர்எல்எஃப் இயக்கத்தினுடைய இராணுவ பிரிவுக்கு ஒரு காலகட்டங்களில் பொறுப்பாக இருந்து தளபதியாக இருந்து இந்த போராட்டங்களை வழிநடத்தினிருந்தவர். அரசியல் ரீதியாகவும் ஆயுத ரீதியான போராட்டங்கள் என்ற அரசாங்கத்தை ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற ரீதியிலே அந்த ஆயுத போராட்டத்தை மேற்கொண்ட சமயங்களில் அவரது தளபதியாக இருந்து செயற்பட்டிருந்தார். அதன் அந்த தொடர்ச்சியாக நாங்கள் டக்ளஸ் தேவானந்தாவுடன் வந்து பணியாற்றோம். உங்களுக்கு தெரியும், தமிழர் அரசியல் வரலாற்றிலே பல்வேறுபட்ட தமிழ் கட்சிகள் என்று இருக்கின்றன. அந்த தமிழ் கட்சிகளுக்கு மத்தியிலே தான் இந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் தன்னுடைய முக்கியமான பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறது. இட்டை விரையில் பல்வேறுபட்ட நிலைகளிலே, அதாவது அரசியல் தளமாக இருக்கலாம், மக்களுடைய அபிவிருத்திக்கான பணிகளாக இருக்கலாம், இவ்வாறான பல்வேறுபட்ட பணிகளிலே தளங்களிலே தன்னுடைய பெயரை கூட என்று நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே மக்களுக்கான செயற்திட்டங்களிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பங்களிப்பு இன்று யாராலும் மறக்க முடியாத அளவுக்கு அல்லது மறைக்கப்பட முடியாத அளவுக்கு ஒரு மிக ஒரு உயர்ச்சி பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அதாவது எங்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மிக தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டிலே இருக்கின்றது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற அரசியல் கோட்பாட்டு நிலைப்பாட்டிலே அந்த அழகிலே
மிக தெளிவாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அது மக்களுக்கான நாங்கள் எடுக்கின்ற அரசியல் திட்டங்கள் எவ்வாறான நகர்வுகளை நாங்கள் மேற்கொண்டோம், அதாவது அதாவது இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்திருக்க வேண்டும், அது அது சாத்தியப்படாத ஒரு சூழல் இருந்தது, தொடர்ச்சியாக அது ஆயுத போராட்டம் நீடித்தது என்பது ஒரு துரதிருஷ்டமானது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதன் பின்னர் 2009 இந்த ஆயுத போராட்டங்கள் யுத்தங்கள் இந்த வன்முறைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் நாங்கள் மக்களிடம் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எவ்வாறான அணுகுமுறைகளின் ஊடாக எங்களுடைய அரசியலுக்கான அரசியல் நிலைப்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்தி வருகின்றோம். அவ்வப்போது அறிக்கை ஊடாக துண்டு பிரசுரங்கள் ஊடாக ஊடக அறிக்கைகள் ஊடாக நாங்கள் தெளிவுபடுத்தி வருகின்றோம். இந்த சூழலிலே இன்றிருக்கின்ற சூழலிலே நாங்கள் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாத்து யுத்த அழிவில் இருந்த மக்களுடைய அபிவிருத்தி அவர்களுடைய அரசியல் உரிமை அன்றாட பிரச்சனைகளை எவ்வாறு முன்னெடுப்பது, அதுக்கு நாங்கள் வாழ்வாதாரம் பொருளாதார மேம்பாட்டுக்கான பணிகளில் எவ்வாறான யுக்திகளை வீகங்களை முன்னெடுப்பதனுடைய வகுத்து முன்னெடுப்பதனுடாக எங்களுடைய மக்களுடைய அரசியல் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக சொல்லி வருகின்றோம். அந்த வகையில் அது மக்களுடைய மனங்களில் படிந்தின்று எந்த கட்சிகளும் மக்களுக்கான அரசியல் நிலைப்பாடு எது என்றால் எந்த கட்சிகளும் சொல்ல முடியாது. அவர் சொல்வார்கள் கேட்டால் ஏனைய கட்சிகளை கேட்டால் ஒன்று சொல்வார்கள், இராணுவம் வெளியேற வேண்டும், எங்கள் பகுதியை விடுவிக்கப்பட வேண்டும், கைதிகளை விட வேண்டும், இதைத்தான் மட்டும் சொல்கின்றாலே தவிர எங்களுடைய மக்களுக்கான அரசியல் ஏந்த போராட்டம் பொன் சிவகுமாரன் அவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த தரப்படத்திலான ஆரம்பிக்கப்பட்டது, நாங்கள் என்ன காரணத்துக்காக போராட்டங்களை ஆரம்பித்தோம் என்று கூட இந்த பல கட்சிகள் இருக்கின்ற கனிஷ்ட தலைவர்களோ சிரேஷ்ட தலைவர்களோ அதை மறந்து விட்டதாக சொல்ல முடியும். நீங்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள், இந்த கடந்த கால வரலாறுகள் ஒரு மிக முக்கியமான இடத்திலே இருக்கிற என்ற விடயத்திலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய முக்கியமான வகிபாவம் தொடர்பிலெல்லாம் நீங்கள் தெளிவாக கூறியிருந்தீர்கள். ஆனால் இந்த இடத்திலே தான் உங்களுக்கு மினக்கமான ஒரு கருத்து இப்பொழுது அதாவது ஒரு முரண்பாடுக்கு வருகின்றேன். அதாவது என்னவென்றால் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியாக அல்லது மக்களுக்கான சேவைகளை அயராது செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இருந்தது. அந்த காலப்பகுதியில் தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு புதிய கட்சி ஒன்று அங்கே உதயம் பெறுகின்றது. அப்போது அந்த கட்சி உருவாக்கம் பெற்ற காலத்திலே ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது, அல்லது இன்றும் கூட அந்த கருத்து நிலைப்பாடு தான் இருக்கிறது. என்னவென்றால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக அல்லது மாற்றீடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இதை நீங்கள் எவ்வாறாக பார்க்கின்றீர்கள்? அதாவது 2001 காலப்பகுதியில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று கிளிநொச்சி நடுவர் பணியகத்திலே வைத்து அவர்களால் அங்கே தொழிலாளர்கள் அழைக்கப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டதாக அல்லது அவர்களால் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் செயற்பட சொன்னதாக கட்டளையிடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மையாக அதற்கு முன்னரே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அரசியல் செயல்பாடு மக்கள் நல பணித்திட்டங்களுடைய செயற்பாடு அதனுடைய நாங்கள் செய்து கொண்ட வேகங்கள் அந்த மக்களுடைய பிரச்சனைகள் உடனடியான தீர்வுகளை அன்றாட பிரச்சனைக்கான உடனடியான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருந்திருக்கின்றோம். பல்வேறு அபிவிருத்திகள் அரச நியமனங்கள் அதாவது அன்றைய சூழலில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது, குடாநாட்டுக்கான கட்டிட பொருட்களோ ஏனைய பொருட்களோ வருவது தரப்பணிப்பாதை என்பதில் தரவழிப்பாதை என்பதில்லை, கடல் மார்க்கமாக கொண்டு வர வேண்டிய சூழல், அந்த சூழல் மத்தியிலையும் குடாநாட்டில் உணவு தட்டுப்பாடுகள் ஏற்படாமல் மருந்து தட்டுப்பாடுகள் ஏற்படாமல் பல்வேறு விடயங்களை கையாள வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தால் நக்கல சிவானந்த் அவர்கள் அந்த நிர்வாகத்தை செயற்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களே சுமத்தப்பட்டிருந்தது. அந்த மற்றவர்களால் அரசியல் அசுயலாபங்களுக்காக செயல்பட்ட சமயம் நாங்கள் பொறுப்புடன் செயற்பட்டிருந்தோம். அந்த செயற்பட்ட நேரங்களிலே நாங்கள் அந்த செயற்பாடுகளை அவதானித்த ஏனைய கட்சியினர் பல்வேறு தேர்தல்களில் போட்டிட்டு இருந்தார்கள், அங்கே அவர்கள் தோல்வியை கண்டிருந்தார்கள். குறிப்பாக 1998 நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட நாங்கள் தான் கணிசமாக 10 பிரதேச சபைகளை எங்களுடைய அதிகாரத்தை கொண்டு வந்திருந்தோம். அவ்வாறு பல்வேறு செயற்பாடுகளை நாங்கள் செய்ததன் ஊடாக மக்கள் எங்கள் பக்கம் அணிதிரல்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை வைத்துக் கொண்டுதான் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் திரு ஆனந்த சங்கரி ஐயா அவர்கள் தலைமையில் வடகிழக்கு மாகாண முன்னாள் போக்குவரத்து அமைச்சராக இருந்த திரு அபிஜூசுப் அவர்கள்
எல்லோருமாக வவுனியாவில் ஒன்று கூடி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு நாங்கள் தனித்தனியாக உதிரிகளாக நின்று போட்டியிட்டால் நிச்சயமாக அவர்கள் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு மிக்கவர்களாக வளர்ந்து வருகின்றார்கள். அதை முடக்குவதற்கு அந்த அவருடைய வாக்கு வங்கி சரிப்பதற்கு நாங்கள் ஏதாவது திட்டம் வைக்கணும் என்ற ரீதியிலே தான் இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழர் விடுதலை கூட்டணிக்கு கீழே ஒரு சின்னத்திலே போட்டிட்டு இருந்தார்கள். அவ்வாறான சூழல் அந்த காலகட்டங்களில் இருந்தது. அதன் பின்னர் 2001 தேர்தல், 2002 இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்ததுக்கு பின்னர் அவர்களை தமிழர் விடுதலை புலிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே தங்களுடைய ஆணையங்கள் பணிப்புரைகள் கீழே வைத்திருந்தார்கள். அவர்கள் எவ்வாறான அரசியல் செயற்பாடுகளை செயற்படுங்கள் என்கின்ற இதை பணிக்கின்றார்களோ அதை செயற்படுத்துகின்றால் அதற்கு செவிசாய்க்கின்றவர்களாகவே இந்த கூட்டமைப்பில் இருந்து வந்திருக்கின்றார்கள். ஆம், நீங்கள் கூறுகின்றீர்கள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற கருத்தை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் இதை சம்பந்தன், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் தலைவராக இருக்கக்கூடிய சம்பந்தன் அவர்கள் அதாவது தமிழ் புலிகளின் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தயவில் தான் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கம் பெற்று அதாவது செயல்படாமல் இருந்த தமிழரசு கட்சி மிகவும் செயற்படுத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய அமோக பலத்துடன் தமிழ் விடுதலை புலிகள் 2004 ஏப்ரல் மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வடகிழக்கிலே அசுர தங்களுடைய அசுர பலங்களை பயன்படுத்தி தான் 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து விட்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் கூட நெருப்பை பிழிந்தெடுத்த நீர்த்துளிகள் போல எங்களுக்கு டக்ளஸ் சிவானந்தாவுடைய சிறுவைக்கு கிட்டத்தட்ட 18,000 வாக்குகளை வடக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் வாக்களித்திருந்தார்கள். அது கூட அவர்கள் எம்பியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவ்வாறு தமிழ் விடுதலை புலிகளுடைய தலைவர், அதாவது கிளிநொச்சி மாவட்டத்திற்கு நாங்கள் எந்த கட்சிகளும் அரசியல் பிரச்சாரத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழலில் கூட அங்கிருந்து அந்த வாக்காளர்கள் அழைத்து வரப்பட்டு வாக்களிக்கப்பட்டு புலிகளினுடைய முழுமையான பங்களிப்பு இருந்தால் அவர்கள் உருவாக்கின்ற அடிப்படையில் அவர்கள் அந்த இதை வெற்றி பெற வைத்திருந்தார்கள். ஆனால் அதை இன்று தமிழர் விடுதலை புலிகளின் தலைமை அளிக்கப்பட்டு அல்லது அதனுடைய இதுகள் தடை செய்யப்பட்ட ஒரு சூழலிலே இன்று யாரும் இல்லை என்ற ரீதியில் சம்பந்தன் ஐயா அவர்கள் மிக துணிச்சலாக இப்பொழுது சம்பந்தன் ஐயா தன்னுடைய ரெக்கார்டை மாத்திருக்கிறார் என்று கூட நான் சொல்லலாம். நான் தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது ஒரு சின்ன இடைவேளை, அதை தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம்.